Hi, hello friends, welcome back our JOBS 7 YouTube channel guys. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேலை வாய்ப்பானது gear manufacturing பண்ற பிரபல முன்னணி நிறுவனத்துல இருந்து வந்திருக்கிற ஜாப் வேகன்சி தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல பேக்கேஜ்ல ஒரு நல்ல விதமான சாலரியோட உங்களுக்காகவே இந்த வேலை வாய்ப்பு. சோ தொடர்ந்து வீடியோவை பாருங்க. HR எங்க கிட்ட சொன்ன தகவல் எல்லாத்தையுமே நாங்க உங்களுக்கு தெளிவா புரியும்படி வீடியோக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்கோம். நீங்க எல்லாத்தையுமே ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வேலை உங்களுக்கு செட் ஆகும் அப்படினு சொல்ற பட்சத்துல உடனடியாக வேலைக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா? சோ வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. சோ நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர் உங்களுக்கு ஷோ பண்றோம். வேணும்னா நீங்க தாராளமா ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க வந்து வேலை வாய்ப்பு தகவல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த சேனல்ல எப்போ வேலை வாய்ப்பு தகவல் பாத்தீங்க என்பது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட சேனல் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜாப் 7. சோ நீங்க நம்ம ஜாப் 7 இப்ப பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன சப்போர்ட் ஆகட்டும், சப்ஸ்கிரைப் ஆகட்டும் உண்மையாவே எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் மட்டும் இல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கடமை உணர்வு என்பதை எங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்க சொல்றோம். சரிங்களா? நம்மளோட சேனலுக்கு தனியா டெலிகிராம் குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இதுக்கான லிங்க் வந்து நம்மளோட வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க தாராளமா அதுல ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு உடனுக்குடன் எந்த ஒரு அப்டேட்னாலும் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே गाइस, இதோ டிலே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான வேலைவாய்ப்பு தகவல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிற நிறுவனத்தின் பெயர் என்ன கேட்டிங்கன்னா எல்ஜிபி லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இந்த நிறுவனத்திலிருந்து இப்போ ஜாப் வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு சார் இப்போ ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள இந்த மிஷின் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கும் எங்களுக்கு ஆட்கள் வந்து தேவைப்படுதுன்னு ரெண்டு விதமான போஸ்ட் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒன்று குவாலிட்டி டிபார்ட்மெண்ட், இன்னொன்று வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள மிஷின் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு போஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு அவங்க உங்களை இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, என்ன படிச்சிருக்கணும்? குறைஞ்சபட்சம் என்ன படிச்சிருந்தா நமக்கு இந்த நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 10th படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 10th 12th ஐடிஐ டிப்ளமோ பிஇ ஸோ இது வரைக்கும் படித்த மாணவர்கள் எல்லாருமே இந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் 10th தான் படிச்சிருக்கீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் வச்சு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பா. இல்லை நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் சார், நான் டிப்ளமோ குவாலிஃபிகேஷனை வச்சு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொல்ல வரது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். ஸோ குறைஞ்சபட்சம் தான் 10th. ஸோ நீங்கள் அதிகபட்சம் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனை வச்சு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு படிப்புக்கும் ஒவ்வொரு விதமான போஸ்ட் கேட்டகரியில் அவங்க வேலையை வந்து உங்களுக்கு அலாகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? அண்ட் பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. இதுக்கு முன்னோக்கிட்டு யாருமே கோயம்புத்தூர் வந்ததில்லை. எனக்கு கோயம்புத்தூரில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் சப்சிடி ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ரூம் வேணும்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி கோயம்புத்தூரில் வீடெல்லாம் இருக்குது சார், நாங்கள் வாடகைக்கு எடுத்துக்கிறோம், வாடகைக்கு எடுத்துக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் உங்களோட லொக்கேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேங்களா? அண்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வேலை நேரம் வந்து இந்த நிறுவனத்தில் 8 மணி நேரம் தான் உங்களுக்கான வேலை நேரம். அது போக உங்களுக்கு ஓட்டி என்பது இருக்கும். அந்த ஓட்டி நீங்கள் பார்க்கணுன்னா தாராளமாக பார்த்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ அவுட் செக்ஷன்லேருந்து வர்றவங்க அந்த ஓட்டி ஒன்று எதிர்பார்த்து வருவீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 3 இயர்ஸ்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இந்த QC டிபார்ட்மெண்ட்டோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த வேலைக்கு தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருபாலருமே தேவைப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறீங்க, இப்போ தான் படித்து முடித்து வெளியே வரீங்கன்னா கம்பெனியை உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துரும். இந்த வேலையை நீங்கள் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாகவே ட்ரைனிங்கை கற்றுக்கிட்டு இந்த நிறுவனத்தில் பெர்மனெண்ட்டாக ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் ஜெண்டர் கேட்டகரி ஆண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண் நண்பர்களும் இந்த நிறுவனத்தில் உடனடியாக வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 18 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா மட்டுமே இந்த நிறுவனத்தில் அவங்க உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ பெனிஃபிட் என்ன விதமாக பெனிஃபிட் கொடுக்குறாங்க இந்த கம்பெனியில் இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம்னா நமக்கு என்ன விதமான பெனிஃபிட்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா முதலாவது சப்சிடி ரூம். அதாவது நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தூத்துக்குடியோ இல்லை சென்னையிலையோ இருப்பீங்க. ஸோ கோயம்புத்தூர் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்சிடி ரூம் கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்குது கம்பெனிக்குள்ளேன்னு சொல்லியிருக்காங்க. அலவன்ஸ் இருக்குது, இயர்லி ஒன் சேலரி இன்க்ரிமெண்ட் என்பது இருக்குது, PF அண்ட் ESI வசதிகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான பெனிஃபிட் வந்து இந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வேணும்னா இந்த பெனிஃபிட் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உடனடியாக ஜாயின் பண்ணி. ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக நம்பர் ஆஃப் போஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 70 காலி பணியிடங்கள் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இல்லை 2 இல்லை 70 காலி பணியிடங்கள் எப்போனாலும் முடிஞ்சு போகலாம். நீங்கள் எவ்வளோ குயிக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அவ்வளோ குயிக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா? அண்ட் இன்டர்வியூ டேட்னு பார்த்தீங்கன்னா Direct joining தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு டேட்டும் இது வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா டேரக்ட் ஜாயினிங் ஓகேங்களா, 70 பேர் எங்களுக்கு தேவைப்படுது, இந்த 70 பேர் எப்போ வராங்களோ அது வரைக்கும் நாங்கள் ஆட்கள் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உடனடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சேலரி, ஸோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,900 14,500 வரைக்கும் உங்களுக்கான ஒரு மாத வருமானம் இந்த நிறுவனத்தில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 13,900 14,500 வரைக்கும் உங்களுக்கான ஒரு வருமானம் இந்த நிறுவனத்தில் இருக்க போகுது. சரிங்களா, ஓகே. நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னலாம் நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டேரக்ட் கம்பெனி ரோலில் தான் உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு யார் வில்லிங்காக இருக்கா? சார் நான் ஒரு 2 நாளில் ஜாயின் பண்ணிடுறேன் சார், நான் ஒரு 1 டேயில் ஜாயின் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு யார் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்க மட்டும் ஹெச்ஆரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஓகே. ஸோ ஒரு முக்கியமான தகவல், நம்ம சேனலில் பொறுத்த மட்டும் வரைக்கும் நம்ம வந்து இலவச வேலை வாய்ப்புகளை தான் உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். என்ன ரீசனுக்காகனா, பசங்க யாருமே எந்த ஒரு கன்சல்டிங்கோ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸோ எங்கேயுமே பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாதுன்னு சொல்கிற நோக்கத்துக்காக தான் நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு வியூஸுக்காகவோ சப்ஸ்கிரைபர் அதெல்லாம் எங்களுக்கு வேண்டே வேணாம். உங்களுக்கு வந்து பசங்க எங்கேயுமே பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நோக்கத்துக்காக ஒன்லி நம்ம சேனல் நடத்துகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஓகே. இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் நேரடியாக போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் படித்த எல்லா சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் ஓகேங்களா. ஸோ 10th சர்டிஃபிகேட் போதும், இல்லை 12th வரைக்கும் 10th சர்டிஃபிகேட் ஓகேங்களா. ஸோ டிகிரினா 10th டிகிரி வரைக்கும் உள்ள எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அது போக உங்களுக்கு டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்கள் ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில ஆட்கள்கிட்ட வந்து ஜெராக்ஸ் இருக்காது, காலேஜில் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணணும்னா ஹெச்ஆரை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. சார் இந்த மாதிரி காலேஜில் இருக்குது சார், நான் என்கிட்ட தொலைஞ்சிடுச்சு, நான் என்ன பண்ணலாம்னு கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரியான சொல்யூஷனை ஹெச்ஆர் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அந்த சொல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. சரிங்களா, சரி, ஓகே. ஸோ காய்ஸ், இந்த நிறுவனத்தோட ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஹெச்ஆர்கிட்ட நீங்கள் பேசும்போது நம்மளோட சேனல் பெயர் என்ன, ஆரம்பத்தில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நம்மளோட சேனல் பெயர் வந்து JOBS 7 ஓகேங்களா. ஸோ நம்ம சேனல் பெயரை சொல்லி பேசுங்க. சார் இந்த மாதிரி ஜாப்ஸ் ஒன் யூடியூப் சேனலில் உங்களோட வேகன்சி நாங்கள் பார்த்துருந்தோம், இப்போ வேகன்சி இருக்கா சார், நாங்கள் வரலாமா சார் அப்படின்னு கேளுங்க. இந்த டீட்டெயில் எல்லாம் முதல்ல நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹெச்ஆர் கால் பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா முன்னக்கூடி நீங்கள் கால் பண்ணி அவங்கள டென்ஷன் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து முதல்ல ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா மட்டும் நீங்கள் ஹெச்ஆரை கால் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ கால் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள், கம்பெனிலேருந்து மேபி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி முதல் முன்னுரிமை கொடுக்கப்போம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா, சரி, ஓகே. ஸோ நண்பா, உங்களுக்காக சூப்பராக ஒரு 2 வெப்சைட் வந்து எங்கள் தரப்புலேருந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த 2 வெப்சைட்லையும் நிறைய ஜாப் வேகன்சி வித் ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பரோட வாக்கிங் இன்டர்வியூ நடந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் கம்பெனியாக போனாலும் சரி, இல்லை ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இந்த 2 வெப்சைட்லையும் நிறைய ஜாப் வேகன்சி வித் ஹெச்ஆர் கான்டாக்ட் நம்பரோட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் எழுந்தோடனே கூகுள் பே இந்த 2 வெப்சைட்டையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிரோஜனமாக இருக்கும். சரிங்களா, சரி, ஓகே. சரி, ஓகே நண்பா, இன்றைக்கான வேலை வாய்ப்பு பதிவு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பிரோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பிரோஜனமாக உள்ள நண்பர்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு உங்களோட சக நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், ஃபேஸ்புக் குரூப்பில் இருப்பீங்க. ஜஸ்ட் அந்த குரூப்பில் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் வெளியே கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பிரோஜனம் ஓகேங்களா. ஸோ உங்களால் இன்னொருத்தருக்கு ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையுடன் சந்திக்கிறோம். நன்றி, பாய்.